सद्गुरुनाथमहाराज के जै श्रीज्ञानन्दगुरुकुलस्तोत्रपारायणे श्रीवेणुगोपालसुप्रभातं एवद् श्लोक क्षीरं च गोग्रदमनर्घसुपीतवस्त्रमादय पुष्पपलकुङ्कुमचन्दनानि ீக்சவரணிக புருஷா பஜந்தே ஸ்ரீவேணுவாத நரத்தே தவசு பிரபாத்தம் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவரை துயில் எழுப்பும் பொழுது மங்களமான வஸ்துக்கள்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது சம்பிரதாயம் அப்படி பக்தாலும் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு வேணுகோபாலன்ட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணி பகவானே எழுந்திருப்பா அப்படின்னு வேண்டிக்கிறான் ஏராளமான பால் பசும் பால் பசும் நெய் வில உயர்ந்த பட்டு பீதாம்பர வஸ்திரங்கள் விதவிதமான புஷ்பங்கள் நல்ல நறுமணமுள்ள அழகான புஷ்பங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கான புஷ்பங்கள் இருக்குது மாலை கட்டினதாக இருக்குது இப்படி பல விதங்கள் வெவ்வேறு விதமான ருச்சிகரமான பழங்கள் நல்ல மஞ்சள் குங்குமம் அரைச்ச சந்தனம் இதெல்லாம் பக்தியோடு எடுத்துக்கொண்டு நிறைய பெண்மணிகளும் வணிஜ அப்படின்னா வியாபாரம் மன்றவான்னு அர்த்தம் முதல்ல சொன்னேன் இந்த சேலத்தில் நிறைய வியாபாரம் மன்றவா உண்டுங்கிறதுனாலே அவள்லாம் வந்திருக்கா காரணம் என்ன ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவானோட கிருப்பை வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பக்தியோடு வரவா இன்றைக்கி நாம் கோவில்களில் பார்க்கலாம் எத்தனையோ பேராவாவா ஆஃபீஸுக்கோ பிஸ்னஸுக்கோ போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்து சுவாமியை வணங்கிட்டு முக்கியமான விஷயங்களாக இருந்தால் சுவாமிகிட்ட வச்சு எடுத்துட்டு அர்ச்சகத்தை கொடுத்து சுவாமிட்டு வச்சு தாங்கோன்னு சொல்லி எடுத்துட்டு அப்படி சுவாமியோட அருளோடு நம்ம காரியங்களை பண்ணுறோங்கிற எண்ணத்தோடு வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேரை நம்ம இப்பவும் பார்க்குறோம் நாம் முயற்சி எடுக்கிறோம் அறிவோடு சிந்திக்கிறோம் சுறுசுறுப்பாக செயல்படுறோம் ஆனால் எல்லாம் என்னால் அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டான்னா அவனுக்கு நஷ்டந்தான் அப்படி இல்லாமல் இந்த அறிவாக இருக்கிறதும் கடவுள் தான் என் திறமையாக இருக்கிறதும் பகவான் தான் முயற்சியாக இருக்கிறதும் பகவான் தான் அதுக்கு பலன் கொடுக்கறதும் பகவான் தான்ங்கிற எண்ணத்தோட தெய்வத்தை சார்ந்து தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை ரெண்டுத்தோடையும் பகவான் கும்பிடணும் அப்படிதான் மகான்கள் நமக்கு வழி காட்டி கொடுக்குறா அப்படி அவன் வந்திருக்கா உன்னை பாடிக்கொண்டு நிற்கிறா பஜனை பண்ணி நிற்கிறா ஹே வேணுகோபாலா பள்ளி எழுந்துள்ளப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணன் கோசம் ரஷ்ஷணங்கிறத ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காகவே இந்த அவதாரம் எடுத்தான் பிறந்தது மதுராவில் சிறைச்சாலையிலேன்னா கூட பாலப்பருவத்தில் வளர்ந்தது வாழ்ந்ததெல்லாம் அந்த கோமாதாக்களோட தானே சாதாரண ஒரு விலங்குன்னு பசுக்களை நினைக்கிறவன் யாரோ சாதாரண செடியாக துளசி வில்வம் மாறி உள்ள தெய்வீக விஷங்கங்களை நினைக்கிறவன் யாரோ சாதாரண மனுஷனாக குருவை நினைக்கிறவன் யாரோ எல்லாத்தையும் கிடைக்கிற தண்ணி மாதிரிதானே இருக்குதுன்னு கங்கா தீர்த்தம் மாதிரி உள்ள பவித்திரமான புண்ணிய தீர்த்தங்களை நினைக்கிறவன் யாரோ அவன் முட்டாள்னு சொல்கிறான் மகான்கள் சுவாமி விவேகானந்தர் நாட்டில் இருந்த பொழுது ஒருத்தர் கேட்டார் அவர்கிட்ட சுவாமிஜி எந்த மிருகத்தோட பால் ரொம்ப சிறந்ததுன்னு நீங்கள் சொல்லுவேன்னு கேட்குற ஒரு பாரத தேசத்தை சேர்ந்தவர் என்ன பதில் சொல்வார்னு அவருக்கு தெரியும் பசும்பால்னு சொல்லுவார் அன்று அவரோட எண்ணம் சுவாமிஜி சொன்னார் பஃபல்லோஸ் மில்க் எரும பால்னு சொன்னார் அவர் தூக்கி வரியப்பட்டது என்ன சுவாமிஜி நீங்கள் கவுஸ் மில்க் பசும்பால்னு சொல்வேள்னு பார்த்து இப்படி சொல்கிறேன் இல்லையேண்ணா சுவாமிஜி அழகாக சொன்னார் யூ யு ஆஸ்கடுமி விச் அனிமல்ஸ் மில்க் நீ எந்த மிருகத்தோட பால்னா கேட்ட கவு இஸ் நாட் அன் அனிமல் இட் இஸ் அவர் மதர் அப்படின்னார் கோமாத்தா இல்லையா அது ஒரு மிருகமா இன்னொன்று என்ன கேட்ட பால்னு கேட்ட கோக்ஷீரங்கிற பசும்பால்னு சொல்கிறது பால் இல்லை பால் மாதிரி இருக்குது அது அமிர்தம்னு சொன்னார் சுவாமிஜி ஏன்னா எல்லா தெய்வங்களும் அந்த திருமீனில் இருக்கிறதுனால கோபூஜை அத்தனை விசேஷம் கோமாதா அத்தனை விசேஷம் அதிலேருந்து வரக்கூடிய கோமூத்திரம் பசுஞ்சாணம் உள்பட மருத்துவ குணம் உள்ளதுங்கிறது இன்றைக்கி எல்லாத்தையும் ஆராய்ச்சி மனப்பான்மையோட பார்க்குறவாழ் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கு எந்த காலத்திலும் நம்ம ரிஷிகள்லாம் நமக்கு காட்டி கொடுத்த வழி யசோதே கண்ணனை பாலூட்டி சீராட்டி நீராட்டி தாலாட்டி வளர்த்தா இல்லையா அவளோட பாக்யத்தை பரீட்சித்து மகாராஜா கேட்கறார் ரிஷிகிட்ட அந்த பாவத்தில் தான் நம்ம பாட்டு பாடுறோம் என்னத்தவம் செய்தனை எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என் தவம் செய்த நே யசோதை என்ன தபஸ் பண்ணினியோன்னு அந்த பாட்டு வருது இல்லையா வருட்சத்து கேட்குறாரு என்ன தபசு பண்ணினா அந்த யசோதையும் நந்தகோபுரம் சாக்ஷாத் பரபிரம்மமாகிய பகவான் குழந்தையாக அவ விட்ட விளையாடினானே அதுக்கு சுகப்பிரம் சொல்கிறார் வசுக்கள்னு தேவகணங்களில் அது ஒரு கணம் அதில் துரோணர்னு உத்தர் அவரோட மனைவி தராங்கிறவள் அவ ரெண்டு பேரும் கோசம் ரக்ஷணம் பண்ணுறத ரொம்ப விரும்பினா அதனால் பிரம்மதேவன் அவளை கோநாயக்கர்களாக பசு பராமரிப்பு பண்ணக்கூடிய குலத்துக்கு அரசனும் அரசியுமாக படைத்தார் அப்படி பிரம்மதேவன் நியமிக்கும்போது அவள் சொன்னாலாம் உங்களோட கட்டளை நாங்கள் பூமிக்கு போய் கோஷம் ரட்சணை பண்ணுறோம் ஆனால் எந்த நிலையிலையும் உலக வாழ்க்கையில் மாற்றிண்டு பகவானோட விதத்தை மறக்கும்படியான நிலமை எங்களுக்கு வரவேப்படாது அந்த அனுகிரகத்தையும் பண்ணுங்கன்னு சொல்ல அவாதான் நந்தகோபர் யசோத கண்ணனை மறக்க முடியுமா அப்படி அவள் கூடவேன்னு ஆடி பாடி விளையாடி ஆனந்திச்சு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அசோதிக்க அந்த கோபுருக்கும் பகவான் கொடுத்தான் இல்லையா கோசம்பரக்ஷா மத்தனை முக்கியம் இந்த கோவிலேருந்து கிடைக்கிற திரவியங்களை வச்சுன்னு தான் யஜ்ய யாகங்கள் உள்பட பண்ண முடியுங்கிறதுனாலையும் பகவானுக்கு அபிஷேகங்களுக்கான பஞ்சகவியம் உள்பட அதுலேருந்து தான் வருதுங்கிறதுனாலையும் கோபிராமண்போ சுபமஸ்து நித்தியம்னு தான் சொல்லுவாள் கோபிராமணிப்யோ சிவமஸ்து நித்யம் அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா அதோடைய திரவியங்களை பயன்படுத்தி கொண்டு யஜ்யம் பண்ணுகிற அந்தணர்களும் அதுக்கு காரணமான கோக்களும் க்ஷேமமாக இருக்கணும் எதுக்குன்னா இவள் யஜ்ஞம் பண்ணுறதே உலகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்கு தானே மற்றவா எல்லோரும் நன்னா இருக்கணுங்கிறது தான் இவள் யஜம் பண்ணுறா அதனால் பண்ணுறவா நன்னா இருக்கணும் அது பண்ணுறதுக்கான சாதனங்களை கோமாதா கொடுக்குறது அதனால் அது நன்னா இருக்கணும் வாழ்க அந்தனர் வானவர் ஆனீனம்னு தானே ஞானசம்பந்தமூர்த்தி சொன்னார் வைகாசி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் ஆச்சாலுபுரத்தில் தனக்கு கல்யாணமான தினத்திலையே சிவஜோதியில் தன் மனைவியோடு கலந்தவர் கலக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேரையும் சிவ ஜோதியில் கலக்கும்படியாக பண்ணி அவ்வளோ பேருக்கும் கைலாசம் கிடைக்கும்படியாக பண்ணி தானும் அந்த சிவஜோதியில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு பாடி உள்ள கலந்தவர் இல்லையா அந்த சம்பந்தமூர்த்திகள் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம்னு சொன்னேன் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் நன்றாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை உள்ள அந்தணர்கள் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருள் பண்ண வேண்டிய தேவர்கள் இந்த பிரார்த்தனையை யஜ்ஞமாக பண்ணும்பொழுது அதுக்கான சாதனங்களை கொடுக்கக்கூடிய கோமாதா இது மூணு நன்னாக இருந்ததுன்னா என்னாகும் வீழ்க தண்புணல் நல்ல காலத்தில் மழை பொழியும் வேந்தனும் மோங்குக நல்ல சிந்தனை உள்ள தேசபக்தி தெய்வபக்தி உள்ள ஆட்சியாளர்கள் வருவா ஆழ்க தீயது கெட்டதெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும் ஹரன் நாமமே அசூழ்க வையகமும் துயர்த்தியிருக்கவை எங்கும் பகவன் நாமா ஒலித்து கொண்டே இருக்கும் உலகத்தில் கஷ்டமே இருக்காது நற்குரமணியார் இல்லையா அப்படி கோஷம் ரக்ஷனம் அத்தனை முக்கியங்கிறதுனாலே எல்லா மகான்களும் அதுக்கு பிராதானியம் கொடுத்துருக்கா எல்லா மட்டங்களில் கோவில்களில் முதல்ல கோபூஜை பண்ணுறதுங்கிற வழக்கம் உண்டு கறவை நின்று போனால் கூட அந்த மாடை சம்ரட்சணை பண்ணணும் மாடு நான் சொன்னது வந்து விலங்குங்கிற அர்த்தத்தில் மாடுனா செல்வம்னு ஒரு அர்த்தம் உண்டு அதனால் அதை சம்ரட்சணை பண்ணணும் மகாபரிவா சொல்கிறா வயசாகிடுத்துங்கிறதுனால அம்மாவை எங்கேயாவது வெட்டுறதுக்கு அனுப்புவானா அதுக்கு சமம் இல்லையா கோமாதா இல்லையா தாயார் ஒரு காலகட்டம் வர நமக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா சின்ன வயசில் ஆனால் நம்மளை பெற்று வளர்த்தவள் எல்லா தெய்வத்தோடு வடிவமாக இருக்கிறான் தாயாரை ரட்சிக்கணுங்கிறது கடமை பாக்கியம் ஆனால் பால்ய பருவம் தாண்டின பிறகும் பால் கொடுத்து நம்மளை ரட்சிக்கிற கோமாதாவை நாம் எப்படி சேவை பண்ணி பாதுகாக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா எத்தனையோ பேர் அந்த மாதிரி கறவை நின்று போன கோமாத்தாக்கெல்லாம் வச்சு கோஷாலை நடத்தின் இருக்கா நம்மளால் அப்படி நடத்த முடியாட்டால் வாடுக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கணும் இல்லையா அப்படி பண்ணினா என்ன கிடைக்கும்னா கிருஷ்ண கிருப்பை கிடைக்கும் பசுமாட்டுடைய அந்த குழம்படி மண்ணு மேலே படணும்னு மாட்டு தொழுவத்திலேயே கண்ணன் இருப்பான்னு சொல்கிறது அதனாலே அந்த பசும் பால் நெய்யெல்லாம் எடுத்துண்டு மங்கள வஸ்துக்கள்லாம் எடுத்துண்டு எல்லாரும் வந்து நின்றுட்டுருக்கா கண்ணா எழுந்திரப்பா ஒன்பதாவது ஸ்லோகம் ஹம்சாகா சுகாச்சகருடாகா பகுபக் கிசங்காக कूजन्ति तुष्टमनसस्तटिनीतटेतेः गावश्च पूजनकृते पुरतः स्थितास्ते तवसुप्रभातम् तव सुप्रभातं वेणुवादनत्वरति उल्ल वेणुगोपाल कण्णा उन्न पाडिण्डि निकरान् इलेपा पक्षिगल्लां पाड् அதுகளோட பாஷையில் உன்னுடைய நாம கீர்த்தனத்தை சொல்கிறது நதி தீரங்களில் இருக்கக்கூடிய அழகான வனங்களில் இந்த பட்சிகள்லாம் மரத்தில் உட்காண்டு பாடுறது அதே மாதிரி என் மனசு ஒன்றை நினச்சி உன் கருணையால் அமைதியாகி மானச சரோவர்னு சொல்லக்கூடிய அந்த மனசு தெளிந்த ஜலத்தோட அழகான நீர்நிலையாக இருக்குது இதுக்குள்ளே ஒன்றை பாடணுங்கிற எண்ணம் எழுந்து உன்னுடைய திருநாம கீர்த்தனத்தை பாடும் பொழுது அந்த பக்த ஜீவனுடைய நிலை என்ன தெரியுமா ஹம்சாஹா சுகாட்ச கருடாஹா ஹம்சான்னா அன்ன பட்சின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுவாமியோடய சுப்பிரபாதம் சொல்லும் பொழுது ஹம்சாங்கிறது பரமஹம்சர்களை குறிக்கக்கூடியது ஞானிகளை குறிக்கக்கூடியது சுகாஷ்டங்கிறது கிளி சுகான கிளி சுகபிரம்மம் பரம ஞானியாக பிறப்பிலேயே பிரம்ம ஜானத்தோடு இருந்து அந்த ஞானத்தோட லட்சியம் அகேதுக பக்திங்கிற எதிர்பாராது பக்தி பண்ணக்கூடிய பராபக்தி நிலையினை காட்டுறதுக்காக எதுவும் எதிர்பாராது எதுவும் தேவையில்லாத அந்த பிரம்ம ஜானி அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணி பக்தியோட பெருமை உலகத்துக்கு காட்டினார் அப்படி எதிர்பாராத நிலையில் பக்தி பண்ணக்கூடியது அப்படி பண்ணக்கூடிய அந்த உயர் உன்னதமான நிலை கருடன் வந்து கருடாழ்வாரை குறிக்கக்கூடியது எதையும் எதிர்பாராது கைங்கரியமே பிரதானமாக இருக்கக்கூடிய பக்தாளியும் குறிக்கக்கூடியது கருட பகவான் என்ன பண்ணுறாருனா சுவாமிக்கு நேரம் நின்றுட்டு இருப்பார் அவர் திருமுகத்தையே பார்த்துட்டு இருப்பார் எந்த க்ஷணம் அவர் களம்பனம்னு அப்படி அசைவு ஏற்படும் போதே தயாராக இருப்பாரா கருட சண்முக உபா மனேஜீ தன்ய ஜனாபாய் பண்ணுறா அப்படி எதிர்க்க பகவானை பார்த்துக்கொண்டே கருடாவிடார் இருப்பார் அதனால் எப்பவும் கர்மா பண்ணிகிட்டே இருக்கணும் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற குருடாழ்வார் பகவானோட பக்திக்கு பிரயோஜனம் பக்தியே அப்படிங்கிற உன்னத பக்தியை காட்டக்கூடிய சுகபிரம்மம் தனக்குள்ளேயே இருக்கிற ஈஸ்வர தத்துவத்தை உணர்ந்து கொண்ட ஹம்சர்களாகிய ஞானிகள் இப்பேற்பட்டவாழ்லாமல் உன்னை பாடிகிட்டு இருக்கா அவா கருணையால் அந்த நிலை ஏற்பட்டு அது அவா எப்படி ஒன்னை பஜனை பண்ணினாலும் அப்படி ஒன்று பாடக்கூடிய நிலை எனக்கு வரணும் கண்ணா நல்ல சந்துஷ்டியோடு அந்த மனசில் ஆனந்தத்தோடு ஏனோ தானோன்னு கடமையேன்னு பாடப்படாது இல்லையா கடமையேன்னு பாடப்படாது உள்ள முருகி பிரேமையோட பக்தியோடு அப்படி பாடக்கூடிய பக்தாளோட கருணையால் எனக்கும் அந்த பக்தி ஏற்படணும் உன்னோட சன்னிதானத்தில் கோபூஜை பண்ணுறதுக்காக நிறைய கோமாத்தாக்கள்லாம் அலங்காரம் பண்ணி நிற்க வச்சுருக்கா യ കണ്മുളിച്ച് പാർത്ത ഉടനേ അ ഗോപൂജിദാനെ പാർക്കണമെന്ന് കരുതുക ഗാവശ്ച പൂജനകൃതേ പുരതസ്ഥിതാസ്തേ തയ്യാറാർക്ക് കണ്ണാ എഴുന്നേല് പാ ശ്രീ വീണുവാദനരതേ തവ സുപ്രഭാതം ഗോപികാ ജീവന സ്മരണനം ഗോവിന്ദാ ഗോവിന്ദ